மூணு சீசன் வராது ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்க போறோம் ஒரு என்ட்ரன்ஸ் இல்ல ரெண்டு என்ட்ரன்ஸ் வரும் இது சிக்கல் தான் அதுல ஒரு என்ட்ரன்ஸ் இப்ப என்னன்னு பார்க்கலாம் அந்த என்ட்ரன்ஸ் இதோ நீ என்னடா இது இது என்ன கூண்டு மாதிரி இருக்கு இதுக்கு தான் சொன்ன உடனே வக்கீல் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க உடனே கோர்ட் வச்சுட்டாங்க பாரு உங்களுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு கோமாளி இங்கெல்லாம் முன்னாடி வாங்க உங்களுக்கான ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இங்க இருக்கு அதை வச்சு என்ன பண்ண போறோம் ஷெஃப் இவங்களுக்கு எல்லாம் காபி தண்ணி கொடுத்துருங்க இவங்களுக்கு எல்லாம் முடிய போகுது வாழ்க்கை என்னன்னா பயமுத்துறாரு இன்னைக்கு டாப் ஃபைவ் உள்ள நுழைய போற அந்த ஒரு குக் இம்யூனிட்டி வின் பண்ண போறவங்க அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து உங்க அந்த டாப் ஃபைவ் அனுப்புறதுக்கு விடமாட்டோம் சுத்தம் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு ஹிண்ட்ரன்ஸ் சொன்னோம் அதில் ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இங்கே இருக்கு அதில் கோமாளிங்களை பிரிச்சு கொண்டு வந்து நிப்பாடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு நீங்க சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்க பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கூண்டு கோர்ட் கூண்டு வந்துடும் அந்த கோர்ட் கூண்டுல நின்றுக்கிட்டு தான் லாஸ்ட் 20 மினிட்ஸ் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறீங்க கோமாளிங்க சமைக்க போறாங்க நீங்க அந்த டிஷ் ஃபைனல் வரைக்கும் தொட மாட்டீங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸுக்கு குக்குங்க எல்லாரும் இருட்டாரா பூத் இருக்கு இல்லையா அங்க போயிட போறீங்க அந்த பூத்ல இருந்து தான் முதல் 30 நிமிஷம் கோமாளிக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறீங்க உள்ளவே குக்கு கோமாளிங்க தான் சமைக்க போறோமா ஆக மொத்தம் 50 நிமிஷமும் இந்த டாஸ்க செய்ய போறது கோமாளிங்க ஐயோ சொல்றது ஏதா புரியுமா இவனுங்களுக்கு இப்ப எங்களுக்கு இது வேணா நாங்க வீட்டுக்கு போறோமா ஒன்னும் பிரச்சனை இல்ல மாப்பிள குக்கும் சேர்த்து கூட்டு போயிரு செல்லம் என்ன வெளில போலாம் நீ கலப்பு அதாவது 50 மினிட்ஸ் உங்க குக்கு பாப்பாங்க எப்படி செய்ய பாப்பாங்க இப்ப ஏதாவது ரொம்ப தப்பா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டே நிமிஷம் மாத்திரம் வந்து அதை சரி பண்ணிட்டு போலாம் இப்போ அட்வான்டேஜ் பண்ண விசித்திராக்கு மாத்திரம் 2 times 4 நிமிஷம் பெரிய விஷயம் அதுதான் அட்வான்டேஜா இவரெல்லாம் 20 times சரி பண்ணாலும் சரி பண்ண முடியாது 2 times அந்த அம்மா என்ன பண்ண போறா சிருஷ்டி எப்படி இருக்கு இந்த என்ட்ரன்ஸ் இந்தியன் இருந்துச்சுன்னா நம்பிக்கை இருக்கு இப்ப இங்கிலீஷ்ல நான் இப்படியே சொல்றது நான் எப்படி பண்றது தம்பிய சாஞ்சிட்டாப்ல தம்பியா என்ன தம்பியா தப்பா இந்த சட்டி நீயே வச்சுக்க குக்ஸ் எல்லாம் குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போங்க பின்னாடி ஓகே ஒரு பயங்கரமான ஒரு செட்டப்ல வந்து இந்த பெரிய கலவர குக்கிங் காத்துட்டு இருக்கு சோ ஃபர்ஸ்ட் டைம் என் குக் வித் கோமாளி ஸ்ரீ 30 மினிட்ஸ் இது வழியா தான் கேட்டு நீங்க பண்ண போறீங்க ஐ வில் ரெடி என்ன ரெடி ஓகே இந்த சவாலஞ்ச இன்னும் இன்ட்ரஸ்டிங் ஆக்கிறதுக்கு இந்த டேவியே கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக இப்போ நம்ம கூட ஒரு கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ண போறாங்க சோ அந்த கெஸ்ட பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நடிப்பு மியூசிக்கு லிரிக்கு பாடுறது எல்லாத்துலயுமே கலக்குவாப்ல ஒரு யூத் ஐக்கானவே இருக்காப்ல வர போறது ஹிப் ஹாப் தமிழா வெல்கம் டு தி ஷோ ப்ரோ இப்போ வந்து வீரனா வந்திருக்கீங்க சாதா வீரன் இல்ல மின்னல் வீரன் ஆக்சுவலி ட்ரைலரை பார்த்தா உங்க கையில இருந்து அப்படியே மின்னல் அடிச்சு தெரிக்குது தியேட்டர்ல எல்லாம் அப்படியே மின்னல் அடிக்குது பயங்கரமா சொல்லுங்க ஏதோ நம்மளால முடிஞ்சது சொல்லுங்க வீரனை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கண்ணா வீரன் வந்து ஒரு தமிழ் சார்ந்த சூப்பர் ஹீரோ படம் இது வந்து ஒரு மண் சார்ந்த சூப்பர் ஹீரோ எல்லா ஜென்ரலாக என் படங்கள் ஆக்ஷன் அப்படிங்கிறது பயங்கர ஆக்ஷனாக இருக்காது இந்த படத்தில் கொஞ்சம் டமால் டுமில்னு ஆக்ஷன் பயங்கர ஆக்ஷன் இருந்துச்சு அந்த ஆக்சுவலி அந்த ட்ரெஸ்ஸே நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஊர்லேருந்து ஒரு சூப்பர் ஹீரோ அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீல் தான் அது கோர்ட்டில் கொடுத்துருந்தீங்க ஏன்னா அதை தாண்டி ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்டாகணும் ஏன் நடுவில் வந்து ஒரு 2 இயர்ஸாக எங்கேயுமே பெருசாக வரல நடுவில் வேறு ஏதோ நீங்கள் கொஞ்சம் பிஸி அப்படின்னு பிஸிலாம் இல்லை நான் வந்து சினிமாலேருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு படிக்க போயிட்டேன் ஸோ பிஎஸ்டி முடிக்க வேண்டியது இருந்தது ஸோ அதனால பிஎஸ்டி என்ன படிக்க போனீங்க இல்லை டாக்டரேட் பண்ணிருந்தேன் பிஎஸ்டி டாக்டரேட் ஸோ அதனால சமையல் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காமெடியும் தூக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஷோ ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆசை டிவியில பாக்குறப்ப உண்மையிலே அது எப்படி இருக்கும் அது சாப்பிட்டு பார்க்கணுமே ஆனா இன்னைக்கு நீங்க வந்து அதை ஆசைப்பட்டீங்க பாத்தீங்களா நீங்க பண்ண தப்பு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா யூஸ்வலா வந்து குக்ஸ் பக்கத்துல இருந்து இவங்க கிட்ட மல்லு கட்டி சமைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இன்னைக்கு அடுத்த 50 நிமிஷம் குக்கிங்குமே குக்கிங் இருக்க போறதே கிடையாது 30 நிமிஷம் காது வழியா அதுக்கப்புறம் இங்க வந்து பக்கத்துல நின்று சொல்லாமே தவிர அவங்க கரண்டியே எடுக்க போறது இல்லை அப்படி ஒரு குக்கிங் நடக்குது அந்த குக்கிங் டேஸ்டிங் தான் நீங்க வந்திருக்கீங்க சேஃபா அது எங்க கையில இல்ல ஏ எப்படிரா சிருஷ்டி சொல்றதை கேட்டு பண்ணுவியா மாப்பிளா 50 நிமிஷம் சிருஷ்டி என் பக்கத்துல நிக்காது இருக்காது
உங்க எதிரில் ஒரு சைரன் இருக்கு. உங்க குக்குங்க ஏதாவது இந்த குக்கிங் ப்ராசஸ்ல ஒரு வாட்டி ரெண்டு நிமிஷம் உள்ள வர்றதுக்கு அவங்க ஆதங்கப்பட்டாங்கன்னா அங்கேயே அந்த சைரனை அடிச்சுட்டு உள்ள வந்து ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. ஆறு பேர் அட் டைம்ல அடிக்கிறாங்க. இப்பவே வரணும் போல. ஸ்டார்டிங்கே வராதே. கொஞ்சம் கொடுத்து வா. ஓ செக்கிங்கா. ஓகே ஓகே. 50 நிமிஷத்துல நீங்க என்ன சமைச்சீங்களோ அதை நாங்க எடுத்து வந்து டேஸ்டிங் வச்சிருவோம். ஓகே, இன்னைக்கு இங்க சேலஞ்ச் ஆரம்பிக்க வேண்டிய நேரம். சோ குக்கிங் டைம் 50 மினிட்ஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஐயோ, எப்புகுடு கேக்குதா? புகுடு புகுடு கேக்குதா? ஏய் சுஷ்டி, செல செலோ கேக்குதா? தங்க துரே, நீங்க உள்ள போய் கிட்ல நாட்டு கோழி இருக்கு. நாட்டு கோழி வந்து என்ன நாட்டு கோழி? நாட்டு கோழி. அதம்மா என்ன நாட்டு கோழி? உங்க நாட்டு கோழி தான். உங்க ஐயா நாட்டுல இருந்து வந்து. மரியாதை மரியாதை. மோனிமா ஆரம்பிச்சச்சா? என்ன ஆரம்பிச்சச்சா? சொன்னா தான ஆரம்பிக்க முடியும். ஓகே, ஒண்ணே இல்ல, போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து போன்ல சிக்கன் எடுத்து வா.